ஹாய் வியூவர்ஸ், 4 மீட்டர் பிலோ செக்மெண்ட்ல 2013 ஹோண்டா தன்னுடைய அமேஸ்ங்கிற சிடான் காரை வந்து லான்ச் பண்ணாங்க. 2018 ஒரு மிகப்பெரிய ஃபேஸ் லிஃப்ட்டை கொடுத்து அந்த வண்டிக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பையும் கிரியேட் பண்ணி கொடுத்தாங்கன்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வெஹிக்கிளுடைய இன்னைக்கு கரண்ட்ல அந்த வெஹிக்கிளுடைய ப்ரைஸ் என்ன, அது மாதிரி டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் என்னங்கிறத தான் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த காருடைய ஃபுல் ரிவ்யூ பார்க்கணுன்னா எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், இதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸாக லிங்க் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த காருடைய ஃபுல் ரிவ்யூ உங்களால் பார்க்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வண்டியினுடைய எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குது, எத்தனை வேரியன்ஸ் இருக்குது, இதில் எத்தனை என்னென்ன ப்ரைஸில் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இது கொடுத்துருக்கிற எல்லா ப்ரைஸுமே வந்து டெல்லியினுடைய ஷோரூம் ப்ரைஸை தான் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஆக்சுவலாக ஹோண்டா அமேஸ்ங்கிறது 3 ஆப்ஷனில் வருதுங்க. ஒன்று பெட்ரோல், டீசல், ஆட்டோமேட்டிக்னு 3 ஆப்ஷனில் வருது. ஸோ பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 5 வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. அமேஸ் இ பெட்ரோல் அந்த வெஹிக்கிள் வந்து 5.86 லேக்கு இன்னைக்கு விற்றுக்கிட்டு இருக்காங்க. அமேஸ் எஸ் பெட்ரோல் 6.66 லேக்கும், அமேஸ் வி பெட்ரோல் 7.26 லேக்கும், அதே மாதிரி அமேஸ் விஎக்ஸ் பெட்ரோல் 7.74 லேக்கும், அமேஸ் எக்ஸ்க்ளூசிவ் பெட்ரோல்ங்கிறது 7.87 லேக்கு இன்னை போயிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி டீசலையும் பார்த்தீங்கன்னா 5 வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது அமேஸ் இ டீசல், அமேஸ் எஸ் டீசல், அமேஸ் வி டீசல், அமேஸ் விஎக்ஸ் டீசல், அமேஸ் எக்ஸ்க்ளூசிவ்னு. இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அமேஸ் இ டீசலை பொறுத்த வரைக்கும் 6.96 லேக், அமேஸ் எஸ் டீசலை பொறுத்த வரைக்கும் 7.76 லேக், அமேஸ் வி டீசலை பொறுத்த வரைக்கும் 8.36 லேக், அமேஸ் விஎக்ஸ் டீசல் 8.84 லேக், அமேஸ் எக்ஸ்க்ளூசிவ் டீசல்ங்கிறது 8.96 லேக்குங்க. அது மாதிரி ஆட்டோமேட்டிக் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 4 வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. பெட்ரோலில் 2 வேரியண்ட்டும் டீசலில் வந்து 2 வேரியண்டும் கொடுத்துருக்காங்க. அதாவது அமேஸ் எஸ் சிவிடி பெட்ரோல், அமேஸ் வி சிவிடி பெட்ரோல், அமேஸ் எஸ் சிவிடி டீசல், அமேஸ் வி சிவிடி டீசல்னு கொடுத்துருக்காங்க. இதில் அமேஸ் எஸ் சிவிடி பெட்ரோலுங்கிறது 7.56 லேக்கும், அமேஸ் வி சிவிடி பெட்ரோலுங்கிறது 8.16 லேக்கும், அமேஸ் எஸ் சிவிடி டீசல் வந்து 8.56 லேக், அதே மாதிரி அமேஸ் வி சிவிடி டீசலுங்கிறது 9.16 லேக். இதான் இதனுடைய வேரியன்ஸ் அண்ட் ப்ரைஸ். டோட்டலாக 3 ஆப்ஷன், அதில் வந்து ஒவ்வொரு வேரியன்ஸ்லையும் டீசலில் வந்து 5 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க, பெட்ரோல் 5 வேரியன்ட், ஆட்டோமேட்டிக்கல் 4 வேரியன்ட். இனி இதனுடைய டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்க்குறீங்கம்மா, பெட்ரோல் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் அவங்க யூஸ் பண்ணிருக்க இன்ஜின் வந்து 1.2 லிட்டர் 88.7 பிஹெச்பி 16V ஐடெக் பெட்ரோல் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் த ஃபேமஸ் இன்ஜின் கண்டிப்பாக சொல்லணும். இதில் மைலேஜை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக் ரிசர்ச் இந்தியா என்ன கொடுக்குறாங்கன்னா 19.5 கிலோமீட்டர் பெர் லிட்டரும், சிட்டி ரைடில் வந்து 14.5 கிலோமீட்டர் பெர் லிட்டரும் யூசரில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதனுடைய சிசி பார்த்தீங்கன்னா 1199 சிசி இந்த வண்டியினுடைய பவர் இருக்குது. மேக்ஸிமம் டார்க்குங்கிறது 4800 ஆர்பிஎம்ல 110 நியூட்டன் மீட்டர் கொடுக்குது. மேக்ஸிமம் பவரை பொறுத்த வரைக்கும் 6000 ஆர்பிஎம்ல 88.76 பிஹெச்பி நம்ம பெட்ரோல் சொல்லியிருக்கேன். இது நம்ம டீசலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து 27.4 கிலோமீட்டர் பெர் லிட்டர் வந்து ரிசர்ச் இன்ஸ்டியூட் கொடுத்துருக்காங்க. இதனுடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1498 சிசியும், இதனுடைய மேக்ஸிமம் டார்க்குங்கிறது 1750 ஆர்பிஎம்ல 200 நியூட்டன் மீட்டரும், ஒரு மேக்ஸிமம் பவருங்கிறது 3600 ஆர்பிஎம்ல 98.6 பிஹெச்பியும் கொடுக்குதுங்க. இனி ஒரு சின்ன ஒரு விளக்கம் கொடுக்கணும்னா, இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 2013 லான்ச் பண்ணதை விட ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸோடு தான் இந்த வண்டி வந்து 2018 லான்ச் பண்ணாங்க. இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு செல்லிங் பாயிண்ட் இருக்குது. நம்ம 2013 2018 பார்த்தீங்கன்னா 2.5 லட்சம் வண்டியை வித்துருந்தாங்க. ஸோ இப்போ ஒரு மிகப்பெரிய செல்லிங் பாயிண்ட்டோட இந்த வெஹிக்கிள் போயிட்டுருக்கு. ஒரு சின்ன ஃபேமிலிக்கான ஒரு அழகான கார், உள்ள நல்ல ஹெட்ரூம் நல்ல லெக்ரூம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல கார். இதனுடைய ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் போங்க, அதில் கிளிக் பண்ணுங்கள். ஸோ எங்களுடைய இந்த காரினுடைய ரிவ்யூ பேஜுக்கு நீங்கள் போயிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரிவ்யூ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இன்னும் முக்கியமாக அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ எங்களுடைய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஸோ தேங்க்யூ, உங்களுக்கு விடைபெறுது உங்களுடைய அன்பின் விவேக்.